அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனந்தராமன், இருதய நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் சார் அண்ட் டாக்டர் மனோஜ் சார். அனைவரும் காவேரி மருத்துவமனையினுடைய மூத்த இருதய நிபுணர்கள். இன்றைக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஃபஸ்ட் இம்பெல்லா ஹார்ட் ரெக்கவரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு வி ஹேட் டாக்டர் சஞ்சோ கால்ரா ஃப்ரம் கனடா, இஸ் எ சீனியர் எக்ஸ்பர்ட், அவர் வந்திருந்தார். ஸோ இஸ் லான்ச்ட் இட். இது என்ன ப்ரோக்ராம், இதனோட ஸ்பெசிஃபிக் இது என்ன, இதனோட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாரடைப்பு வரும்போது, மேஜர் மாரடைப்பு வரும்போது ஹார்ட்டோட இந்த செயல்களுடைய தன்மை வந்து குறைஞ்சிரும். நார்மலாக ஹார்ட் ஒரு 60% பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணும்போது அது வந்து ஒரு 20% கம்மியாக, ஒரு 15% அது மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும், மயக்கம் வர்ற மாதிரி ஆகிடும், மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜன் போகிறது குறைஞ்சிரும், பிரெயின் கிட்னி மற்ற இதுக்கு. அதை சரியான சமயத்தில் அது சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 90-95% பேஷண்ட் இறந்துருவாங்க. அது சப்போர்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போது ஹாஸ்பிட்டல் வந்தால் கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க அயனோட்ரோப்ஸ் அப்படின்ட்டு. பட் அது கொடுக்கும்போது நிறைய அயனோட்ரோப்ஸ் கொடுக்க ஆல்ரெடி வீக்காக இருக்க ஹார்ட் இன்னும் வீக்காகி ரொம்ப மோசமாக இறந்துருவாங்க. அதுக்கு தான் இந்த இம்பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் காலில் ஒரு டியூப் வழியாக இருதயத்துக்கு போயிட்டு மெயின் இருதய பம்பிங் சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பொருத்திடுவோம். அதில் ஒரு சின்ன மோட்டார் இருக்கும், அது வந்து பிளட்டை வந்து சக் பண்ணி அயோட்டா மகாதமணியில் செலுத்திடும். அப்படி போகும்போது எல்லா ஆர்கனுக்கும் பிளட்டு போகும், அதே சமயத்தில் இருதயத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது மெயின். இது இப்போ வந்துட்டு மயோகார்டைட்டிஸ், ஹார்ட் மசில் பாதிப்புனால அது வந்திருந்ததுன்னா, அப்போ அந்த இம்பெல்லாவினால் ரெஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இதுவே ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்னால இது மாதிரி வந்திருந்தால், அப்போது இந்த இம்பெல்லா பொருத்தினதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து ஆன்ஜியோ லேப் கேத் லேப் கொண்டு போயிட்டு அங்கே ஆன்ஜியோகிராம் பண்ணி அப்போவே அந்த பிளட் வெசல் ஓப்பன் பண்ணி ஆன்ஜியோ பிளாஸ்டி ஸ்டென்ட் பண்ணும்போது பேஷண்ட் ரெக்கவர் ஆவாங்க. அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த இம்பெல்லா பம்ப் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் மெயின். இது அட் த மோமெண்ட் இந்தியாவில் வந்துட்டு இந்த இம்பெல்லா வேணும் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க கொண்டு வரதுக்கு 24 hours ஆகிடும். அதுக்குள்ளே பேஷண்ட் இறந்துருவாங்க. less than 4 hours, ஐடியலி less than 2 hours இந்த சப்போர்ட் கொடுக்கலன்னா இதனோட யூஸ் இல்லை. அதனால் இப்போ காவேரியில் என்ன பண்ணியிருக்காங்க, காவேரி மேனேஜ்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்டோட இந்த இம்பெல்லா கண்ட்ரோலர் ப்ளஸ் இம்பெல்லா பம்ப் வந்து ஹாஸ்பிட்டல்லே அவைலபிளாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்லி ட்ரெயின்டு, ஸோ தட் கம்பெனியை வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்ல, அதை பொறுத்துறதுக்கோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ மானிட்டர் பண்ணுறதுக்கோ இது பண்ண தேவையில்ல, அப்போ காஸ்ட்டும் குறையும். ஸோ இதுதான் மெயின். இது